செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். செவன் அட் செவன்டி நான் ஸ்டாப் செய்திகளை வழங்குவதற்காக நான் கோகுலபிரியா சக்திவேல். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சென்னை அண்ணா நகரில் பல பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி மோசடியில் ஈடுபட்டு வரும் தந்தை மீது மகள் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். வழக்கறிஞர் மற்றும் போதகராக இருந்து வருபவர் மோசஸ் செல்லத்துறை. இவர் கடவுள் பெயரை சொல்லி பல பெண்களை ஏமாற்றி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டு வருகிறார் என கூறி பெற்ற மகளே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் போலி மருத்துவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஸ்ரீதேவி குப்பத்தில் இயங்கி வந்த தனியார் மருத்துவமனையில் போலி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாக தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அரசு கூடுதல் இயக்குநர் இளங்கோ தலைமையிலான அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெரம்பலூரில் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தந்தைக்கு மகிழா நீதிமன்றம் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்தது. மேலும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிமன்றம் அபராதம் கட்ட தவறினால் சிறை தண்டனையை ஓராண்டு அதிகரிக்கவும் உத்தரவிட்டது. மதுரை மாவட்டம் மேலளவு ஊராட்சி தலைவர் உள்ளிட்ட 6 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சேகர் என்பவரை சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு முன்கூட்டியே விடுதலை செய்தது. இந்நிலையில் சேகர் தனது கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி மணிகண்டன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பெண்கள் விடுதி அமைப்பதாக கூறி பலரிடம் பணம் வசூலித்து ஏமாற்றியதாக சரண்யா மற்றும் அன்பழகன் என்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். பாதிக்கப்பட்ட சண்முகவல்லி என்பவர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுத்த போலீசார் தலைமறைவாக இருந்த இருவரையும் திருத்துறைப்பூண்டி அருகே மேட்டுப்பாளையம் பகுதியில் கைது செய்தனர். நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு லஞ்சம் என்பது நிச்சயம் களையப்படும் என்று கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திருவாரூரில் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜூலை மாதம் விடுபட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பருப்பு பாமாயில் இந்த மாதம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் படூர் புறவழிச்சாலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தின் அருகே கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் மருத்துவம் பயின்று வரும் மாணவர் மற்றும் 2 மாணவிகள் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோயில் ஆடிகுண்டம் திருவிழா கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சியுடன் நிறைவு பெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்தில் வனபத்திரகாளியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சப்பரத்தை பக்தர்கள் புடைசூழ இழுத்துச் சென்றனர். சென்னை மதுரவாயலில் குடோனில் இருந்து 28 டன் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்களை திருடிய ஊழியர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தனியார் மொபைல்ஸ் நிறுவனத்தில் உதிரி பாகங்கள் திருடப்பட்டிருப்பதாக புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அதே நிறுவனத்தில் பணிபுரியும் 2 பேர் திருடிச் சென்றது தெரியவந்தது. சென்னை ராமாபுரத்தில் காதலன் வீட்டில் காதலி தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த காதலன் மணிகண்டன் கைது செய்யப்பட்டார். இளம் பெண்ணின் உடலை பெற்றோர்கள் வாங்க மறுத்து வந்த நிலையில் மணிகண்டனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் சந்தித்து நலம் விசாரித்தனர். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களை பாராட்டுவதாகவும் அவர் கூறினார். வயநாட்டில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள 4 அமைச்சர்கள் மற்றும் IAS அதிகாரிகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிலச்சரிவில் மீட்கப்பட்ட மக்கள் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பினராயி விஜயன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் காமையன்புரத்தைச் சேர்ந்த ரங்கசாமி என்பவர் வயநாட்டில் தனது மனைவி மற்றும் மகனுடன் வசித்து வந்தார். இந்த மூவரும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தனர். இந்நிலையில் ரங்கசாமி மற்றும் அவரது மனைவியின் உடல்கள் அவர்களின் சொந்த ஊரான காமையன்புரத்திற்கு கொண்டுவரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. நாட்டையே உழக்கிய வயநாடு நிலச்சரிவு தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி ஆகிய மலை கிராமங்களில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த பேரழிவு தொடர்பான புகைப்படங்களை இஸ்ரோ தனது இணையதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது.
மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் 16 கண் மதகுகள் வழியாக உபரி நீர் அப்படியே திறக்கப்படுகிறது. இதனால் டெல்டா மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்தை பொறுத்து உபரி நீர் வெளியேற்றம் மேலும் அதிகரிக்கலாம் என்பதால் காவிரி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் நீர்நிலைகள் அருகில் யாரும் செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி கொள்ளிடம் ஆற்றுப்பகுதியில் மின் கோபுரத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் கொள்ளிடம் பாலத்தில் பயணிக்க பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி முக்கொம்பு மேலணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் ஆற்றங்கரையோரம் இருந்த மின் கோபுரம் சேதமான நிலையில் அதனை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே பாலத்தில் பொதுமக்கள் பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பாதுகாப்பு கருதி வருகிற 4ஆம் தேதி வரை கொடிவேரி அணைக்கட்டு தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் சுற்றுலா பயணிகள் வரவேண்டாம் என்றும் நீர்வளத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் அதிகரித்த நீர்வரத்தால் கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்தது. இதையடுத்து அங்கிருந்தவர்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் வெளியேற்றி அருகில் உள்ள சமுதாய கூடங்களில் தங்க வைத்தனர். அவர்களுக்கு உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்தனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக புகழூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே 400 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நீலகிரியில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக பைக்கார் அணை நிரம்பியதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் 110 அடி கொள்ளளவு உள்ள பைக்கார அணை நிரம்பியதால் உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் மாயார் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மீன்பிடிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதியதில் உயிரிழந்த ராமேஸ்வரம் மீனவர் மலைச்சாமி குடும்பத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். இந்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் உயிரிழந்த மீனவர் மலைச்சாமியின் உடலை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதாக கனிமொழி எம்பி விமர்சித்துள்ளார். மக்களவையில் பேசிய அவர், பிரதமர் மோடி குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபோது மாநில உரிமைகள் குறித்து பேசினார் எனவும், பிரதமர் ஆன பிறகு மாநில உரிமைகளை பறிப்பதாகவும் சாடினார். ரயில்வே நிலையத்தில் பயணச்சீட்டு கூட வாங்க முடியாத அளவிற்கு மத்திய அரசு இந்தியை திணிப்பதாகவும் கனிமொழி கூறினார். புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது எனவும் அவர் தெரிவித்தார். போர்க்கால அடிப்படையில் காண்டூர் கால்வாய் பராமரிப்பு பணிகளை முடித்து பரம்பிக்குளம் அணையிலிருந்து திருமூர்த்தி அணைக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு காண்டூர் கால்வாயில் பராமரிப்பு பணிகள் ஆகஸ்ட் 2ஆம் வாரம் வரை நீடிக்கும் என்பதால் குறித்த காலத்தில் பரம்பிக்குளம் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி மத்திய அரசு நிதியை நேரடியாக ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் அளிப்பது திமுகவினருக்கு வயிற்றெரிச்சலாக உள்ளது என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தை இல்லை என்பது குழந்தைத்தனமான பேச்சு எனவும் கூறினார். பல்வேறு திட்டங்களுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். வயநாடு விவகாரத்தில் அரசியல் விளம்பரத்திற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா உண்மைக்கு புறம்பாக பேசுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேச ராகுல் காந்திக்கு தகுதியில்லை என அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசியது கண்டிக்கத்தக்கது எனவும் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பாஜக அரசு தயங்குவதாகவும் அவர் விமர்சித்தார். பட்டியலினத்தவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பட்டியலினத்தில் மிகவும் பின்தங்கியோருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க பஞ்சாப் அரசு சட்டம் கொண்டு வந்தது. இதேபோல் தமிழக அரசு 2009 அருந்ததியினருக்கு உள் ஒதுக்கீடு சட்டம் இயற்றியது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பட்டியலினத்தவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என தீர்ப்பளித்தது. பட்டியலின மக்களுக்கு மாநில அரசு இடஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக ஆதி தமிழர் கட்சித் தலைவர் ஜக்கையன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என குறிப்பிட்டார். இத்தகைய தீர்ப்பு வழங்குவதற்கு உதவிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார்.
நீதிமன்ற உத்தரவை மீறி தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உத்தரவை மீறி மாஞ்சோலை மக்களை வெளியேற்ற முயன்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி வழக்கு தொடரலாம் என நீதிபதிகள் கூறினர். டான்டி நிர்வாகம் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் மாஞ்சோலையை எடுத்து நடத்த அவர்களை கட்டாயப்படுத்த இயலாது எனவும் கருத்து தெரிவித்தனர். மாஞ்சோலை தொழிலாளர்களே தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த அனுமதிக்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலையில் இருந்து பிபிடிசி நிறுவன பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதிக்கக்கூடாது எனவும் கூறினார். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழக அரசு கருணை இல்லாமல் நடந்து கொள்வதாகவும் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டினார். சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த நபரை குண்டர் சட்டத்தில் அடைக்காதது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுபான விற்பனை வழக்கில் கைதான பாலு என்பவர் ஜாமீன் கோரிய வழக்கை விசாரித்த நீதிபதி, ஒருவர் தொடர் குற்றத்தில் ஈடுபடுகிறார் என்றால் அவருக்கு காவல்துறை தொடர்ந்து துணை போவது போல் தெரிகிறது என நீதிபதி தெரிவித்தார். குற்றவாளி மீது 80 வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கோவை மாவட்டம் வால்பாறையில் மண் சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ள பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் தெரிவித்துள்ளார். வால்பாறை பகுதியில் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடாது எனவும் போலீசார் மற்றும் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வாகனங்களுக்கான ஃபாஸ்டாக் தொடர்பாக மாற்றப்பட்டுள்ள நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி ஃபாஸ்டாக் பயன்படுத்துவோர் KYC எனப்படும் சுய விவர குறிப்புகளை தெரிவிக்க வேண்டும் என்றும், வரும் அக்டோபர் 31 தேதிக்குள் இந்த விவரங்களை ஃபாஸ்டாக் சேவை வழங்கும் நிறுவனங்கள் பெற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வாகனங்களின் பதிவு எண்ணை ஃபாஸ்டாகுடன் இணைக்க வேண்டும் என்றும், வாகன உரிமையாளரின் செல்போன் எண்ணும் அதில் இணைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கலை அறிவியல் கல்லூரியை அமைச்சர் ரகுபதி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருமயத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கலை அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் MK Stalin காணொலி மூலம் திறந்து வைத்தார். இந்நிலையில் இந்த கல்லூரியில் மாணவர்களுக்காக செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து அமைச்சர் ரகுபதி ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் 3வது சிப்காட் புத்தாக்க மையம் மதுரையில் அமைக்கப்பட உள்ளதாக சிப்காட் நிர்வாக இயக்குநர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் புத்தாக்க மையம் அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். மேலூரில் 278 ஏக்கரில் சிப்காட் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மதமாற்றம் தொடர்பாக ராமலிங்கம் என்பவர் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக திருபுவனம் திருமங்கலக்குடி பகுதிகளில் NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கும்பகோணம் மேலகாவேரி யூசுப் என்பவரது வீட்டிலும், கொரநாட்டு கருப்பூரில் முகமது ஃபைசல் என்பவரது வீட்டிலும், திருமங்கலக்குடியில் உள்ள காலித், முகமது காலித் மற்றும் முகமது இம்தியாஸ் ஆகியோரது வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் வந்தது தெரியாமல் பாலத்தின் கீழே உறங்கிக் கொண்டிருந்தவரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். கொள்ளிடம் ஆற்று பாலத்தின் கீழே உறங்கிய முதியவர் சசிகுமார் அங்கிருந்து வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டார். தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இரு பாலங்களிலும் கயிறுகளை கட்டி முதியவரை பத்திரமாக மீட்டனர். சென்னை பெருங்களத்தூரில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலம் திறக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் 234 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த மேம்பாலம் கட்டப்பட்டது. தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கமாக கட்டப்பட்ட இந்த மேம்பால பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது.